ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு குச்சா விலாகார். மக்களே, நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 மாடுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். மாட்டு சந்தையில் 2000 மாடுக்கு மேலே விற்பனைக்கு வந்து வந்திருக்கு. இந்த சந்தையோட ஒர்க்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு ஒரு மணியிலேருந்து காலையில் 11 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்லேருந்து வாங்க வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் மகாராஷ்டிரா வாங்க வராங்க. அதெல்லாம் விற்பனையாளர் எல்லாருமே இருக்காங்க. வாங்க, சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு மாடு வாங்கணும்னா என்ன, நான் என்ன மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலிங்கான வீடியோவாக இருக்கும். வாங்க மக்களே, பார்க்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? நான் வந்து கச்சப் நான் 3 மாடு கொண்டு வந்திருக்கேன் ஜி. கண்ணோட வந்து கண்ணோட வந்துருக்கேன். இது கிடையிருக்கேன். மாடு வந்து விலை பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து கேட்டுட்டு இருக்கார் ரேட்டு. அவர் வந்து கொஞ்சம் குறைச்சி கேட்டதுனால இவர் வந்து இந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேரங்கள் போயிட்டுருக்குறது. அப்புறம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மாடு விற்பனை தான். அவர் வந்து ஒரு ரேட்டு கேட்குறாரு. இவர் வந்து இந்த ரேட்டுக்கு தான் நான் தருவேன், அதுக்கு மேலே தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்கெயின் பண்ணுறாங்க. பார்கெனிங் வந்து அதிகமாக இருக்கு. இங்கே ஒரு மாடு வந்து இந்நேரம் உதச்சிருக்கோம் என்னைய. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது. மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாடு வாங்க வந்திருக்காரு. அவர் வந்து அந்த காம்பு வந்து பிடிச்சி பார்க்குறாரு. அது பார்த்தீங்கன்னா மடி வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மாடை பார்த்து என்ன ரேட்டு பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரிலாம் வந்து மடியை பார்த்து வாங்குறாங்க. அப்புறம் மாடு வந்து செனமாடான்னு பார்த்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு கண்ணுக்குட்டியோடு இருந்தால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஜெஸ்ஸி மாடு, ஹெச்எஃப் மாடு தாங்க. நாட்டு மாடு வந்து சில டைம் தான் வருது. அப்புறம் வேறு கறவை மாடுங்கிறது அதான் ஹெச்எஃப் மாடு, ஜெஸி மாடு இதெல்லாம் தான் அதிகமாக வருது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 மாடுக்கு மேலே இருக்குங்க. 2000 மாட்டுக்கு மேலேயே வந்து இங்கே வந்து வியாழக்கிழமானா வருது. வாங்க மக்களே, இன்னும் கொஞ்சம் புதுசு புதுசாக போய் பார்ப்போம். மக்களே, இங்கே வந்தப்போ தான் வந்து ஒரு தகவல் தெரிஞ்சுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வேறு ஸ்டேட்டுக்கு போதுன்னா வந்து மருத்துவ சர்டிஃபிகேட் வந்து இங்கேயே வந்து அங்கே மாட்டு சந்தையிலே வந்து இடம் இருக்காமா, அங்கேயே மாடை டெஸ்ட் பண்ணி வந்து ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து மாடை டெஸ்ட் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துருவாங்க. நீ இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து வாங்குறீங்க, இப்போ கர்நாடகாவிலேருந்து வாங்குறீங்க, ஆந்திராவிலேருந்து வாங்குறீங்க, மகாராஷ்டிராவிலேருந்து வாங்க போகிறீங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு இங்கேயே சர்டிஃபிகேட்டு வந்து மருத்துவ சான்றிதழ் கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு போகும்போது அங்கே இப்போது இன்கேஸ் அங்கே எங்கேயோன்னு பிடிச்சாங்கனாலும் இந்த மருத்துவ சர்டிஃபிகேட்டை காட்டி மாடை வந்து கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வாங்க மக்களை உள்ளே போய் இன்னும் என்னென்னு டீட்டெயில் பார்ப்போம். ஓகேங்களா அண்ணா? நம்ம பேருண்ணா ஆறுமுகம். எத்தனை வருஷமா நான் இங்கே மாட்டு சந்தையில் வந்துட்டு? இங்கே 25 வருஷம். 25 வருஷம் வந்துட்டுருங்க. என்னென்ன மாடுகள் இங்கே வருது? இங்கே வந்து சிந்து, ஹெச்எஃப், ஜெர்சி, நாட்டு மாடு, காங்கை நாட்டு மாடு. ஓகேங்களா? எல்லா மாடும் வருது. இப்போ இங்கே இன்னும் வியாழக்கிழமை மட்டும்தானா இல்லை ஒவ்வொருத்தரும் புதன்கிழமைன்னு சொல்கிறாங்க? புதன்கிழமை வந்து கண்ணுக்குட்டி. ஓகேங்களா? அறுப்பு மாடு, வெட்டு மாடு. ரெண்டாவது வந்து பெருங்கண்ணு மாடு, 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி மாடு. இப்போ வியாழக்கிழமைங்கிறப்ப சில மாடு கண்ணு மாடு. கண்ணு மாடு. இது டைமிங் எப்படின்னா காலையோட டைமிங் மதியம் ஒரு நைட்டு ஒரு மணிலேருந்து காலையிலங்கண்ணா காலை 11:30-12. இப்போ மாடு வந்து ஒவ்வொரு மாடு சொல்றாங்க பல்லு, இத்தனை பல்லுங்களா? ஒவ்வொரு பல்லுனா என்ன வயசுங்கண்ணா இருக்கும்? ரெண்டு பல்லு, பல்லு போடாமே வயசு இருக்கு. பல்லு போடாமே வயசு? ஆமாம். ரெண்டு பல்லுனா 2 வயசு. ரெண்டாவது குட்டி, ஒரு ரெண்டாவது குட்டி அந்த மாதிரி? அது மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இது வந்து என்ன விலையில இருந்து என்ன விலை வரைக்கும் மாடு இருக்குண்ணா? ஒரு ஸ்டார்டிங் விலை 35-40 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்கும். 1.5 லட்சம் வரைக்குமே இருக்குது. ஓகே ஓகே. நான் இப்போ மாடை பத்தியே தெரியாத ஒருத்தர் மாடு வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி மாடு வாங்கி வளர்க்கறதுக்கு சரியா இருக்கு? கிளைமேட்டை பொறுத்து இருக்கு. கிளைமேட்டை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம ஏரியாக்குன்னா ஜெர்சி, ஜெர்சி மாடு தான். ஜெர்சி, ஹெச்எஃப்ல கிராஸ், கிராஸ் அந்த மாதிரி வாங்கி வளர்க்கறதுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும். குளிர்கால ஏரியா வந்து ஹெச்எஃப் நல்ல பால் கொடுக்கும். ஓகே ஓகே. மாடு
இங்கே ஏப்படவே இருக்காது. சரியான மாடை சரியான நபர்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா பா, நம்ம வந்து மாட்டுக்கு 1000 ரூபாய் நேரடி கமிஷன். ஓகே பாத்தீங்களா? ஆமா ஆமா அதே மாதிரி நேரடியா. ஆமா அதான் பிரச்சனை இல்ல, ரெண்டு பார்ட்டி திருப்தியா போவா. ஆமா மாடு விக்கிறவங்க திருப்தியா கொடுப்பா, வாங்குறவங்க திருப்தியா வாங்குவான். மாடு விற்பனை இவர் வந்து பாத்தீங்கன்னா தரகர் மாதிரி மாடு விக்கிறவங்கட்டையும் வாங்குறவங்கட்டையும் இவருக்கு வந்து ஒரு மாடு வித்து கொடுத்தாருன்னா 1000 வந்து கமிஷனா வாங்கி வராமா. இது எல்லாமே நேரடி ஃபண்ட் டிரான்ஸ்பர் தான், நேரடியா கையிலேயே காசு கொடுத்து. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட நானே கிட்டத்தட்ட 2-3 பேர்த்த மீட் பண்ணியிருக்கிறோம். மக்களே வந்துட்டு மாட்டு சந்தை வந்து ஓவர்வியூவாக நிறைய விஷயம் பார்த்தோம். மாட்டு சந்தைனா என்னன்னு தெரியாத நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு மாடல வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு மாடும் வந்து இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு, HF மாடு, அதுக்கப்புறமேட்டு நாட்டு மாடும் ஒரு சில டைம்ஸ் வருது. மாட்டு சந்தையில் எப்படி என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன மாடுகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருந்துட்டு மாட்டு சந்தையை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பினஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடு வந்து இந்த இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 2000 மாட்டுக்கு மேலே இருக்குங்க. அரௌண்ட் ஒரு 2000 மாட்டுக்கு மேலே இருந்தாலும் இருக்கும், கம்மியாக இருக்காது. 5000 மாடு இருக்குங்களா பாருங்கள், அவர் பாருங்கள் 5000 மாடு இருக்கு அப்படின்றாரு. அதனால வந்து மாடுகள் வந்து வாங்குறது விற்கிறது அப்புறம் அது மாதிரி நிறைய போயிட்டே தான் இருக்குது. ஒன் பை ஒன்று ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா அங்கங்க மாடு எல்லா மாடும் வருது. ஆனால் 4-5 ஸ்டேட்டு பக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆ ஆ இங்கிருந்து வருது. ஓகே ஓகே அவர் பாருங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடை விட்டுட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டுக்கு மேலே வந்துட்டு வாங்க வரவங்களும் வராங்க. மோஸ்ட்லி வாங்குறவங்க அதிகமாக வராங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் வந்துட்டு பொள்ளாச்சி, அப்புறமேட்டு இந்த பக்கம் சேலம், இந்த பக்கம் நிறைய இருந்து மாடெல்லாம் கொண்டாடுறாங்க. கிராமத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 10 மாடு 5 மாடு கொண்டாடுறாங்க. முடிஞ்சால் இந்த வைக்கு விற்கிறாங்க, இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வித்துட்டு போகிறாங்க. வார வாரம் வியாழக்கிழமை வந்து சந்தை வந்து பெரும்பாலாக வந்து நைட் 1 மணியிலேருந்து காலையில் ஒரு 12 அதிகபட்சம் 12 இல்லைனா ஒரு 11 மணி அது வரையில் வந்து சந்தை வந்து கூடுது. நிறைய நார்த் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராக்காரங்க நிறையா வராங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கேரளா, அதுக்கப்புறமேட்டு கர்நாடகாவில் வந்து நியர்பை கர்நாடகா இருக்கனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடுகள் கறவை மாடு நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. அவ்வளோதாங்க சந்தையோட முழு விவரம் ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் வந்து காட்டியிருக்கோம். இனி வரக்கூடிய நாட்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இன்னொரு டைம் வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து பெட்டராக வந்து மாட்டு சந்தையை பற்றி போட்டு பார்க்கலாம். புரோக்கர் வேணாலும் இருக்கு, நம்பர் வேணால் போட்டு விடுறோம். இவரோட கான்டாக்ட் நம்பர் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கான்டாக்ட் பண்ணுங்க. மாடு வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு இவர் கான்டாக்ட் பண்ணுங்க, இவர் வந்து டீடைல்ஸா சொல்லுவாரு. இல்ல போடுறேங்கண்ணா, நம்பர்ஸ் போட்டுறேன். இந்த மாதிரி புது புது கண்டன புது புது வீடியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே மக்களே, பாய்.